We are infinity. Nam ellorum purana, paripurna, sampurna vastu. Madipu anantha kodi varahan. Edai salavu pujyam, atma darsanam ellorukum. இது ஏன் சொல்கிறேன்னா இது அப்சிராக்ட். அதாவது என்னுடைய என்ன பேச போகிறனோ அவனுடைய சுருக்கம் தான் முன்னாடி சொல்லிட்டுருக்கேன். அன்னைக்கு டாபிக் என்னன்னாக்க பூரண மொழி. நம்ம எவ்வளோ மொழி கற்றுக்கலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது ஆயக்கலைகள் 64 நயம். சான்ஸ்கிரிட்டில் சதுஷ்டஷ்டிக்கலான்னு சொல்கிறோம். 64 கலைகள் நம்ம கற்றுக்கலாம். இப்போ அதாவது 64 மொழிகள் நம்ம கற்க முடியும். ஃபஸ்ட்டு தாய்மொழி, அடுத்தது ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கிரீக், லாட்டின், அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த 64 கலையை பற்றி நீ பேச போகிறோம் இன்றைக்கி. நம்ம அதுக்கு என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நம்ம சரீரம். சரீரம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னோடய லெக்சர் எல்லாமே சரீரத்தை சுற்றி தான் நடக்கும். எல்லாமே இந்த சரீரம் எடுத்தோம்னாக்க ரெண்டு, ஒன்று அவுட் சைட், ஒன்று இன்சைட். அவுட் சைடுக்கு வந்து நம்ம வந்து ஏகாதச துவாரமுள்ள சரீரம் சொல்கிறோம். இரண்டு காதுகள், இரண்டு கண்கள், ரெண்டு நாசித்வாரங்கள், வாய், குறி, குதம், தொப்புள், உச்சம், பிரமாதம். இதுக்கு வந்து பிரபஞ்சம்னு பேர். அதாவது ஸ்தூலம்னு சொல்கிறோம். உள்ள ஒன்று இருக்குது. அதுக்கு என்னென்னாக்க அது வந்து பிரணவம்னு சொல்கிறோம். பிரணவம்னாக்க அது ஞான நிலை, அத்வைதம்னு சொல்கிறோம். அதை இது வந்து நம்ம பிரபஞ்சம் இருக்க அது வந்து மாயை. உள்ளே இருக்கிறது என்னென்னாக்க அது வந்து சுயம்பு, தண்ணியில் தானாக திருப்பது. இது வந்து அந்தரம், அது வந்து நிரந்தரம். இது வந்து என்ன இப்போ துவைதம், அது அத்வைதம். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தில் பார்த்தாக்க நிறைய துவைதம் இருக்குது. துவைதம்னாக்க ஜனனம் மரணம், இளமை முதுமை, ஆன்மீகம் நாத்திகம், தர்மம் மதமம், நீதி அநீதி, அதே மாதிரி 64 கலைகள், எதை படிக்கிறது, தாய்மொழியோடு எது சேர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய டிசிஷன் இருக்கு, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷனாக்கா நம்ம வந்து ஞான நிலையை போகணும். ஞான நிலைனாக்கா உள்ளே பார்க்குறது. அதுக்கு வந்து பூரணம்னு போயிருக்கும். அந்த பூரணத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓம் பூரண மதகா பூரணாமிதம் பூரணாத் பூரண முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வா வசிஷ்யதே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நமக்கு வேண்டிய அர்த்தத்துக்கெல்லாம் இப்போ பூரணத்தை எங்கும் தேடினேன், அதை என்னுள் நானாகவே கண்டேன். ஜீவஜட பிரபஞ்சத்தை ஞானத்தால் விளக்கியவனுக்கு பூரணமே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகின்றான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தவறு. நாமே நம்ம எடுத்துக்கொள்ளும் பரமசத்தியம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் மகுத்தாலும் மிஞ்சுவது பூர்ணம். இங்கே தான் நம்மளுடைய டாப்பிக்கினுடைய ப்ராப்ளம் சொல்லி இருப்பது. அதாவது தாய்மொழின்றது பூர்ணம். நமக்கு என்ன படிக்கணும் அதுவும் பூர்ணம். தாய்மொழியோடு நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கலாம். தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம் இசைக்கொள்டு தாய்மொழி மைனஸ் ஆங்கிலம், இசைக்கொள்ள தாய்மொழி இன்டூ ஆங்கிலம், இசைக்கொள்ள தாய்மொழி டிவைடட் பை ஆங்கிலம், இசைக்கொள்ள தாய்மொழி பை டூ, எல்லாமே தாய்மொழி ஆகிடும். இப்போ தாய்மொழி இன்னொரு சப்ஜெக்ட் கற்றுக்கலாம். தாய்மொழி ஆங்கிலம் ப்ளஸ் ஹிந்தின்னு கற்றுக்கலாம். அப்படி போனால் இதே ரூல் வரும். இப்போ பூரணத்தை பூரணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது பூரணம். பூரணத்தை பின்னமாக்க முடியாது. இது மாதிரி 64 கலைகள் கற்றுக்கலாம். 64 சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் கிரீக், லாட்டின், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், நம்ம இந்தியாவில் எவ்வளோ மொழி இருக்கோ அதையும் சேர்க்கலாம். எல்லாமே 64 கலைகள் நம்ம வாழ்க்கையில் படிக்க முடியும். பூர்ண நிலைன்னு பெறுது. அதாவது வி ஆர் இன்ஃபினிட்டி. அந்த லெவல் போயிட்டாக்க 64 சப்ஜெக்ட் லேர்ன் பண்ண முடியும். இப்போது இந்நிலையில் நாம் யாரை பூஜிக்க, தூஷிக்க, நேசிக்க, ஆசீர்வதிக்க? இருப்பவன் நான், நான் தான் ஒருவன் மட்டுமே. எல்லோரும் என் பிரதிபிம்பங்கள். இந்நிலையை நான் யாரை பூஜிக்க, தூஷிக்க, ஆசிக்க? நன்றி, வணக்கம்.